வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளியில் நமது பாரம்பரியத்தில் மிளகாய் மற்றும் எலுமிச்சை கட்டையின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஏன் தமிழர்களின் வாழ்க்கையில் இன்றும் முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மிளகாய் எலுமிச்சை கட்டையின் வரலாறு. முதலில் இந்த மிளகாய் எலுமிச்சை கட்டையின் வரலாற்றை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு சின்னம். பாரம்பரியமாக தமிழர்களின் வீடுகளின் முகப்பில் இவை கட்டப்பட்டு இருக்கும். தமிழர்களின் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான பகுதியாகும். நம் முன்னோர்கள் இந்த மிளகாய் எலுமிச்சை கட்டையை தயாரிக்க 7 சிவப்பு மிளகாயும் ஒரு எலுமிச்சையும் கொண்டு நூலால் கட்டி அதை வீட்டின் முன் மற்றும் வாகனங்களில் மற்றும் கடைகளில் தொங்க வைப்பார்கள். காரணம், விஞ்ஞான ரீதியான விளக்கம். விஞ்ஞான ரீதியாக மிளகாயின் காரத்தன்மை மற்றும் எலுமிச்சையின் அமிலத்தன்மை ஒன்று சேர்ந்து கிருமிகளை விளக்க கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம். இதனால் தான் நம் முன்னோர்கள் இதனை தாழ்வாரத்தில் தொங்கவிட்டனர். இதனை பயன்படுத்தி பாம்புகடி, தேள்கடி மற்றும் சிறிய காயங்களுக்கு சிகிச்சை செய்தனர். மேலும் இதன் காரம் கலந்த வாசனை மூலம் இவை கொசு விரட்டியாகவும் பயன்படுத்தினர். இதனை காலப்போக்கில் இது கண் திருஷ்டி நீக்கும் என நம்பப்பட்டது. மேலும் சிலர் இதன் மூலம் தீய சக்திகள் விலகும் எனவும் நம்புகின்றனர். இதன் பயன்பாடு தெரியாதவர்கள் நவீன காலத்தில் இதனை பிளாஸ்டிக்கில் வாங்கி வீடுகளில் மாட்டுகின்றனர். இந்த மிளகாய் எலுமிச்சை கட்டையை பயன்படுத்துவது தமிழர்களின் பாரம்பரியமும் நம்பிக்கையும் ஆகும். இது நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு சின்னமாகும். மேலும் இது இப்போதும் முதல் உதவிக்கு மருத்துவம் பார்க்க பயன்படுத்தலாம். நண்பர்களே, இன்றைய காணொளியில் மிளகாய் எலுமிச்சை கட்டையின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டோம். இது நம் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாய் என்றும் இருக்கும். நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கமெண்ட் செய்து தெரிவியுங்கள். மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான காணொளிகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.